பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடையதாக பத்தொன்பது மணி நேர விசாரணைக்கு பிறகு ஆம்பூர் பொறியியல் கல்லூரி மாணவரை சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் கைது செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நீலிக்கொல்லி மசூதி தெருவில் வசித்து வரும் பொறியியல் கல்லூரி மாணவர் அனாஸ் அலி என்பவரது வீட்டிற்கு மத்திய உளவுத்துறை மற்றும் சிறப்பு புலனாய்வு போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர் பின்னர் மாணவரிடமிருந்து செல்போன் மற்றும் லேப்டாப்பை பறிமுதல் செய்த போலீசார் அவரை விசாரணைக்காக அணைக்கட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் சுமார் பத்தொன்பது மணி நேர விசாரணைக்கு பிறகு மாணவர் அனாசாலியை சிறப்பு புலனாய்வு பிரிவினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன் மற்றும் லேப்டாப் தொழில்நுட்ப வல்லுநர்களின் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய இயக்கங்களுடன் மாணவருக்கு தொடர்பு இருந்தது வருகிறது அதாவது அவர்களது சமூக வலைதள பக்கங்களை பின் தொடர்ந்த மாணவர் பயங்கரவாத அமைப்புகள் பதிவிடும் கருத்துக்களை ஆதரித்து வருவதாக தெரிகிறது